சேலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் கலெக்டர் அலுவலகம் அருகே ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். ஆனால் ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர சட்டம் இயற்றும் வரை போராட்டம் தொடரும் என கூறி கலைந்து செல்ல மறுத்தனர். இதையடுத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டக் குழுவினரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றினர். இதனால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. ஒருபோது வந்து போராட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்கல, போராட்டத்தை முறியடிச்சு தான் எங்களை வெளியனுப்பிச்சிருக்காங்களே ஒழிய நாங்கள் வாபஸ் வாங்க கிடையாது. எங்கள் போராட்டத்திலேயே எங்கள் மன உறுதி நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம். கண்டிப்பாக மாணவர்களுக்கு மறுபடியும் ஒன்று கூடுவோம். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணாமல் நான் விடமாட்டோம். போலீசார் விரட்டியதால் அங்கிருந்து நகர்ந்தவர்கள் சேலம் அரசு கலைக்கல்லூரி நுழைவு வாயில் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கிருந்தும் அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். சேலம் கலெக்டர் அலுவலகம் அருகே ரயிலை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டியடித்த போலீசார் ரயிலை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர்.